கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டு படிக்க தான் நம்ம சேனல் இருக்க ஈஸியாக படிக்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th மேக்ஸில் எக்ஸஸ் 1.2 தேர்ட் சம் ஃபைண்ட் இன்வர்ஸ் பை காஸ் ஜார்டான் மெத்தட். அதில் ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 27 இருக்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் காஸ் ஜார்டான் மெத்தட் வச்சு. ஸோ அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஸ் ஜார்டான் மெத்தட்னால இப்படி தான் நம்ம போடுவோம். AI2, ஏன் இந்த இடத்துல ஏ போட்டிருக்கேன், ஏன் இந்த இடத்துல I2 போட்டிருக்கேன் அப்படின்னா, என்ன க்வெஸ்டினோ அதுதான் நமக்கு இங்கே ஏன்னு எடுத்துப்போம். ஏ இஸ் ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா 2 - 1 - 5 - 2. ஸோ இதுதான் நமக்கு இங்கே ஏ அப்படிங்கிறது. என்ன க்வெஸ்டனில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம ஏன்னு எடுத்துக்கோம். ஏன் இந்த இடத்துல நம்ம I2 போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் பாருங்கள், 2 rows and 2 columns. ஸோ அதனால் இது I2 போடலாம். I2 நமக்கு தெரியும் இல்லையா, 1001. இன்கேஸ் இது 3 rows 3 columnsாக இருந்ததுன்னா நம்ம I3 எடுத்துப்போம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே போட போகிறோம். ஏ இருக்க வேண்டிய இடத்துல ஏ என்னவோ, I2 இருக்க வேண்டிய இடத்துல அது என்னவோ அப்படியே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏனா 2 - 1 - 5 - 2 ஏ I2 சொல்லியிருக்காங்க. ஸோ I2 இஸ் என்ன, 1001. இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், ஒரே பாக்ஸில் போட போகிறோம். நடுவில் ஒரு லைன் வரப்போகுது. இதுதான் காஸ் ஜார்டன் மெத்தட். ஸோ இந்த காஸ் ஜார்டன் மெத்தடில் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1001 நம்ம இந்த சைடு வர வைக்கணும். அப்படியே உல்ட்டா திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட போகிறோம். 1001 இங்கே வரப்போகுது. இந்த சைடில் என்ன வருதோ நமக்கு அதுதான் ஆன்சர். ஸோ இது ஒரு கேம் மாதிரி நினச்சி நம்ம இதை விளையாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 2 அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த 2 வந்து நம்ம 1 ஆக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 ஆக்குறோம். அதாவது இந்த இடத்துல 1 வரணும், இந்த இடத்துல 0 வரணும், இந்த இடத்துல 0 வரணும், இந்த இடத்துல 1 வரணும். இது அப்படியே இந்த சைடில் வரணும். அதுக்கான மெத்தட்ஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன ஆக்க போகிறோம், இதை வந்து 1 ஆக்க போகிறோம். எப்படி இதை 1 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது. பை டிவைடட் பை 2 போட்டால் 1 வந்துருமா, கேன்சல் ஆச்சுனா நம்ம கேன்சல் 1 வந்துடும். ஸோ இது டிவைடட் பை 2 அப்படின்னு போடலாம். இது பார்த்தீங்கன்னா, இது ரோ 1 இருக்குது, இது ரோ 2 இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரோ அண்ட் காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ரோ பாருங்கள், ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் லைன் இருக்குது, தூங்குற மாதிரி இருக்குங்களா. அப்போ ரீரோ அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா ரோ வந்து ஸ்லீப்பிங் லைன் இருக்குதுன்னு ஞாபகம் வந்துடும். காலம், கால் கால் எப்படி இருக்கும், நமக்கு நீட்டாக இருக்கும். அப்போ கால் கால் மாதிரி இருக்கிறது வந்து காலம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கான ஃபார்முலா எழுதிக்கலாம். நான் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம அதில் ஃபார்முலா மாதிரி நம்மளே எழுதி நம்மளே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரோ 1 தான் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ இந்த 2 பதிலாக என்ன எழுதிக்கலாம், ரோ 1 2 போட போகிறோம். ஸோ ரோ 1 பை 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பார்க்குறதா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த சம்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ பாருங்கள், இது இதுதான் ரோ 1, இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது, அப்போ டிவைடட் பை 2 போட்டால் 1 வந்துடும். புரியுதுங்களா, இங்கே -1 இருக்குது, எல்லாத்தையும் நம்ம டிவைடட் பை 2 போட போகிறோம். அப்போ என்ன வரும், -1/2 வரப்போகுது. அடுத்தது 1 இருக்குது, 1/2. 0 இருக்குது, 0/2 தட் இஸ் 0 தான். இப்போ நம்ம R2 வச்சு ஏதாவது ஃபார்முலா போட்டிருக்கோமா, ஒன்றுமே போடல. அப்போ R2 எப்படி தான் இருக்க போகுது, என்ன கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு இங்கே R2. ஸோ இந்த இடத்துல நமக்கு பொசிஷன் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம மாற்ற போகிறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் 1 தான் வரணும். இந்த ஆன்சர் வந்து நமக்கு இந்த இடத்துல வரணும். இப்போ இதை இதையும் இதையும் அப்போ நம்ம 0 ஆக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம இதை 0 ஆக்கிடலாம், ஒரு காலம் முடிஞ்சிடும். இதை 0 ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், இங்கே 5 இருக்குது, -5 போட்டால் 0 ஆகிடுமா. ஏற்கனவே நமக்கு இங்கே 5 இருக்குது, -5 போட்டால் அந்த இடத்துல நமக்கு 0 வந்துடும். நமக்கு 0 தான் வரணும். ஸோ நம்ம எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண போகிறோம், R2 தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். 5 - 5 போட்டால் 0 வரப்போகுது அப்படி தானே. இப்போ 5 எங்கே இருக்குது, நமக்கு R2 இருக்குது. R2 - 5 வரப்போகுது. 5 - 5 பதிலாக 5 - 1 போட்டுக்கலாமா. அந்த 1 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, R1 இருக்குது. அப்போ 5 R1 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சிடும், R2 என்ன நமக்கு 5, இதுதான் 5. -5 இங்கே இருக்குது, R1 என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ நம்ம எப்படி பண்ணாலும் நமக்கு இங்கே 0 அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி நம்ம இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். R2 மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்குது, R1 சேஞ்சஸ் கிடையாது. 1 - 1/2 - 1/2 - 0. R1 அப்படியே எழுதியாச்சு. R2 தான் இப்போ மாற்ற போகிறோம் இல்லையா. இப்போ இது 0 வந்துருச்சுங்களா, அடுத்தது போட்டு பார்க்கலாம். R2 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே நமக்கு என்ன இருக்குது, -2 இருக்குது. அப்புறம் ஃபார்முலாவில் ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், -5. R1 இதுக்கு நேராக இருக்கிற R1 என்ன, -1/2 அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டு பார்த்துக்கலாம். -2 - -(-+)5 - 1 - 5/2. இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா, 2 - 2 - 4 + 5/2 வரும். -4 + 5 = 1 வரும், 1/2. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு, இப்போது 1/2 வந்துருச்சு. இப்போ அடுத்தது 0 வச்சு பார்க்குறோம். இதுதான் R2, இதுதான் R1. 0-க்கான R1 இதுதான். இதை வச்சு இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் ஃபார்முலாவில். R2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 - 5. R1 என்ன அதுக்கு, 1/2. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் நமக்கு எந்த ஆன்சர் வரும், -5/2 வருங்களா. ஸோ ஆன்சர் இஸ் -5/2.
அடுத்தது இதுக்கு நம்ம இங்கே சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஆர் டூ என்ன ஒன்று தான். ஸோ அதை வச்சு நம்ம இங்கே சால்வ் பண்ணலாம். ஆர் டூனா ஒன்று, ஆர் டூ இஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஆர் ஒன் சொல்லியிருக்காங்க. ஃபைவ் இதுக்கு நேராக இருக்கிற ஆர் ஒன் என்ன ஜீரோ. ஸோ ஜீரோ இது நம்ம என்ன பண்ணாலும் ஒன் மைனஸ் ஜீரோன்னு தான் வரப்போகுது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன். இது அப்படியே நீங்கள் போட்டாச்சு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த மாதிரி நீங்கள் ரஃப் பேப்பர் வச்சுக்கோங்க. ரஃப் பேப்பர் வச்சு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒன்னு வர வச்சாச்சு, ஜீரோன்னு வர வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன இங்கே மாற்ற போகிறோம், இந்த இடத்துல ஜீரோ வரணும், இந்த இடத்துல ஒன் வரணும், இந்த ஜீரோ ஒன் வந்து இந்த இடத்துல வந்துடணும். இது வந்துச்சுன்னா நமக்கு இப்போ ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எதை மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன் வர வைக்கணும் இல்லையா. இந்த இடத்துல எப்படி ஒன் வர வைக்கலாம், இன்டூ டூன்னு போட்டால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா நமக்கு, அப்போ ஆன்சர் ஒன்னு கிடைக்குமா. ஸோ அப்போ அதுக்கான ஃபார்முலாவை நம்ம இங்கே எழுதிக்கலாம். நம்ம எந்த இடத்துல சேஞ்சஸ் பண்ண போகிறோம், ஆர் டூவில் தான் சேஞ்சஸ் பண்ண போகிறோம். அப்போ ஆர் டூ கிவ்ஸ், ஆர் டூவை தான் என்ன பண்ண போகிறோம்னா டிவைடட் இன்டூ டூ ஆக்க போகிறோம் இல்லையா. இன்டூ டூ பண்ணால் தான் அது கேன்சல் ஆகும், இன்டூ டூன்னு பண்ண போகிறோம். அப்போ ஆர் ஒன்ல நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணுறோமா, பண்ணலை. ஒன் மைனஸ் ஒன் பை டூ, ஒன் பை டூ ஜீரோ, அப்படியே நம்ம இங்கே ஆர் ஒன் எழுதியாச்சு. ஆர் டூ என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் ஒன் பை டூ இன்டூ டூ, ஒன் பை டூ இன்டூ டூன்னு போட்டால் ரெண்டு டூவும் கேன்சல் ஆகிட போது ஆன்சர் நமக்கு இங்கே ஒன்னு கிடச்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபைவ் பை டூவோட இன்டூ டூ, ஒவ்வொன்றத்தையும் நம்ம இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஆன்சர் வந்து நமக்கு இங்கே மைனஸ் ஃபைவ்னு கிடைக்குது. அப்புறம் ஒன் இன்ட்டு ஒன் இன்ட்டு டூன்னு வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் இஸ் டூ. ஸோ அதையும் நம்ம இங்கே போட்டாச்சு. இதுக்கு நடுவில் வந்து கோடு போட்டணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்கே ஒன்றுன்னு வர வச்சாச்சு. வேறு என்ன தான் நம்ம மாற்ற போகிறோம், இதை மட்டும் தான் நம்ம இங்கே மாற்ற போகிறோம். இது என்ன ஆக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இங்கே ஜீரோ ஆக்க போகிறோம். ஸோ அது ஜீரோ ஆக்கிட்டானா இந்த சம்மு நமக்கு முடிஞ்சிடுச்சு. இதை நம்ம எப்படி ஜீரோ ஆக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் எங்கே இருக்குது, ஆர் ஒனில் இருக்குது. ஸோ ஆர் ஒன் கிவ்ஸ் ஆர் ஒனில் தான் நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஆர் ஒன் ப்ளஸ் இது என்ன பண்ணலாம், மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒன் பை டூன்னு போட்டு அது கேன்சல் ஆகிடுமா, நமக்கு ஜீரோன்னு வந்துருமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன் பை டூவு இன்ட்டு ஒன்னுன்னு போட்டுக்கலாம். அந்த ஒன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர் டூவில் இருக்குது. ஸோ ஆர் டூன்னு இருக்குது. அப்போ ஒன் பை டூ ஆர் டூன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஆர் ஒனில் மட்டும்தான் சேஞ்சஸ், ஆர் டூவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ ஆர் டூ நான் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், ஜீரோ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ எழுதியாச்சு. இப்போ ஆர் ஒனில் மட்டும்தான் நமக்கு இங்கே சேஞ்சஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் என்ன ஃபஸ்ட்டு ஒன்று, ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ, இதோட ஆர் டூ என்ன நமக்கு இங்கே ஜீரோ. ஸோ ஒன் ப்ளஸ் ஜீரோன்னு வந்தாலும் நமக்கு ஆன்சர் ஒன்று தான், நம்ம இங்கே ஒன்றுன்னே போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ, இதுக்கான ஆர் டூ என்ன நமக்கு, இதுக்கான ஆர் டூ வந்து ஒன்று தான். ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் மைனஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூன்னு தான் வரப்போகுது, விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் நமக்கு. அப்போ இங்கே இடத்துல நமக்கு என்ன போட்டுக்கலாம், ஜீரோன்னு தாராளமாக போட்டுக்கலாம். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது, அடுத்ததையும் நம்ம இங்கே போடணும். அடுத்தது என்ன, ஆர் ஒன் கொடுத்துருக்காங்க ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ ஆர் டூ, அதுக்கான ஆர் டூ என்ன நமக்கு இங்கே மைனஸ் ஃபைவ்லேயே, அந்த மைனஸ் ஃபைவோடு இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒன் பை டூ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் பை டூன்னு கிடைக்க போகுது. ஸோ ரெண்டு இடத்துலையும் சேம் டினாமினேட்டர்லேயே அப்போ டூ பை ஒன் மைனஸ் ஃபைவ்னு கிடைக்க போகுது. ஒன் மைனஸ் ஃபைவ்னா என்ன, மைனஸ் ஃபோர் பை டூ, கேன்சல் பண்ணால் நமக்கு இங்கே ஆன்சர் டூ மைனஸ் டூ அப்படிங்கிறது வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம வந்து ஜீரோக்கு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஜீரோ ப்ளஸ் ஒன் பை டூ, அதுக்கான ஆர் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ. ஸோ இந்த ஜீரோ ப்ளஸ் டூ டூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒன், ஜீரோ ப்ளஸ் ஒன் இஸ் ஒன். ஸோ அந்த ஒன்று நமக்கு இங்கே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐ டூவில் இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்கும், ஏ இன்வெர்ஸாக இருக்கும். இங்கே இருக்கிற ஏ அங்கே போச்சுன்னா தட் இஸ் ஏ இன்வெர்ஸ். அப்போ ஏ இன்வெர்ஸான ஆன்சர் என்னன்னு பாருங்கன்னா மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபைவ் டூ, இதுதான் ஏ இன்வெர்ஸ். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட் வீடியோஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.